தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொன்னால், நம்மளுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணிலிருந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக ஒரு புதுமையான ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக போட்ட ஒரு மூன்று வீடியோக்குரிய கமெண்ட்டுக்குரிய ஆன்சர்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் எல்லா கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணல, செலக்டிவாக ஒரு 10 கமெண்ட் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு மட்டும் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து இப்போது அதுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படின்றத பார்க்கலாம். காரணம்னா, நிறைய கமெண்ட் வந்திருந்தாலும் எல்லாத்துக்கும் அதே நேரத்தில் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல. ஒரு சிலதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர்லாம் பண்ணியிருக்கேன். அப்படி விடுபட்டு போன சிலதெல்லாம் ஏமா இப்போ பார்க்கலாம். சப்போஸ் வந்து உங்களுடைய கமெண்ட் இது இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி சப்போஸ் உங்களுடைய கமெண்ட் இதில் இல்லைன்னு சொன்னால், அடுத்த வாட்டி நம்ம போடுற இதே மாதிரி வீடியோவில் நிச்சயமாக உங்கள் கமெண்ட் இடம்பெறும் அப்படின்றீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கமெண்ட்டுக்குரிய ஆன்சர்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சதீஷ்குமார் அப்படின்னு சொல்கிறவர், சார் ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஃபோன் நம்பர் இமிடியட்லி, ஐ ஹாவ் சம் டவுட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பட் என்னென்னா, இவருக்கு ஃபோன் நம்பர் கொடுக்கறது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஃபோன் நம்பர் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது வந்து ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால இதில் ஃபோன் நம்பர் கொடுத்தா அந்தளவுக்கு ஒரு அது சேஃப்டி பர்பஸுக்கு பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்காதுன்றதுனால அவருக்கு கொடுக்கல. அப்படி உங்கள் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய இமெயில் ஐடி அந்த யூடியூப்லேயே இருக்குது, அபவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் அந்த மெயில் அடிக்க எனக்கு மெயில் பண்ணுங்கள், அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு நான் பண்ணுறேன். காளிதாஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு, ஸோ டிப்ளமோ நர்சிங் 2 இயர்ஸ் இல்லை, இது வந்து 3.5 வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ப்ளஸ் டூ முடித்து என்ன படிக்கலாம்னு சொல்லி. அதில் வந்து அந்த டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் நான் 2 இயர்ஸ் சொன்னேன், அதாவது 3 இயர்ஸ் அண்ட் 2 இயர்ஸ் இரண்டுமே இருக்குது. இப்போ நான் சொன்னது 2 இயர்ஸ் டிப்ளமோ பற்றி பேசியிருந்தேன். பட் இவர் சொல்கிறது வந்து 3.5 வருஷம் அப்படின்னு சொல்கிறாரு. இது ரெண்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படின்னா சப்போஸ் நான் பண்ணது தவறாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன். அடுத்ததா ரஃபியா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க, எம்பிபிஎஸ் படிக்கலாமா எம்எஸ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி. இந்த எம்பிபிஎஸ் எம்எஸ் அப்படின்னு சொல்கிறது, எம்பிபிஎஸ் வந்து நீங்கள் நீட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு எழுதுங்க, எழுதிட்டால் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன படிக்கலான்றது உங்களுக்கு விவரங்கள் புரியும். ஸோ அடுத்ததாக இருசப்பன் என் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பனானா ஃபோன் அப்படின்னு ஒரு ஃபோனை வெளியிட்டிருந்தோம். அந்த ஃபோனில் இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹாட்ஸ்பாட் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஹாட்ஸ்பாட் இருக்குது. அந்த பனானா ஃபோனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அப்கிரேட் பண்ணி திரும்ப வெளியிட்டிருக்காங்க. இதில் ஹாட்ஸ்பாட் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து கீர்த்தனா கீர்த்தி அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, ஸோ மை ஜிபி வாட்ஸ்அப் ஆல்சோ பேண்டட் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிபி வாட்ஸ்அப் நம்ம ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஜிபி வாட்ஸ்அப் கண்டிப்பாக யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ரெகுலர் வாட்ஸ்அப், மெயின் வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்படி ஜிபி வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக பேண்ட் ஆகிடும். அந்த ஜிபி வாட்ஸ்அப் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ரெகுலர் வாட்ஸ்அப் கூட பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஜிபி வாட்ஸ்அப் எந்த காரணத்தை கொண்டும் யூஸ் பண்ணாதீங்க. சாந்தி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க, டிஃபார்முக்கு ப்ளஸ் டூவில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிஃபார்ம் படிக்கணுன்னா ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த சப்ஜெக்ட் எதுவுனா இருக்கலாம். ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபவ் 50 கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக குலோத்துங்கன் கண்ணன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு, ரியல்மி நோட் 7 ப்ரோ ரெட்மி நோட் 7 ப்ரோ இதுக்கு ரெண்டும் கம்பாரிசன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கம்பாரிசன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் சப்போஸ் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னு அதை பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுக்கு எனக்கு ரிப்ளை வந்திருந்தது உங்ககிட்டருந்து. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது கண்ணன் அப்படின்ற ஒரு கேட்டிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் வர்ணிகா, ஐ எம் அப்ளைட் ஃபார் ஃபிசிசியன் அசிஸ்டன்ட், வாட் ஐ எம் பிகம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிசிசியன் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஃபிசிசியன் அசிஸ்டண்ட்னா டாக்டருக்கு ஒரு துணையாக இருக்கிற ஒரு வேலை. டாக்டர் எந்த வேலையெல்லாம் செய்கிறாரோ அவருக்கு துணையாக இருந்து, அவருக்கு உறுதுணையாக இருந்து எல்லா வேலையும் நம்ம செய்கிறது. இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படிப்பு. டாக்டர் கூட இருக்கிறது மட்டும் இல்லை, இன்கேஸ் நம்ம ஒரு கிராமத்துக்கு போகிறோம், கிராமத்தில் ஒரு கேம்ப் நடத்துகிறாங்க போகிறாங்கன்னா அந்த கிராமத்துக்குரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நீங்கள் தான் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி நிறைய வேலைகள், ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே உங்ககிட்ட ஒப்படைக்கப்படும். அதனால் ஒரு பொறுப்பான ஒரு பதவி அது, அதனால் நீங்கள் படிக்கலாம் தாராளமாக. டோனிக்கா அருள்ராஜ் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம ப்ளஸ் டூ என்ன படிக்கலாம்னு சொல்லி கேட்டதில் டி ஃபார்ம் பி ஃபார்ம்லாம் படிக்கலாம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன், அதில் நர்சிங்லாம் படிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன்.
அதில் எந்த படிப்பு நீங்கள் தேர்ந்தெடுத்து எதை படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அது வந்து உங்களுடைய திறமையின் அடிப்படையில் எடுக்க போகிற மதிப்பெண்ணை பொறுத்து அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஃபியூச்சர் ஃபைட் அப்படின்றவங்க பிபிடி காலேஜ் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவருக்கு ஃபுல்லாக நான் வந்து என்னென்ன காலேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ரிப்ளையே பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த நீங்கள் பண்ண கமெண்டை எடுத்து பாருங்கள். நான் பண்ணியிருக்க ரிப்ளை நிறையா இருக்குது. அதாவது நான் உதாரணத்துக்கு ரெண்டு மூணு காலேஜ் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வேல்ஸ் யூனிவர்சிட்டி, சவிதா, மீனாட்சி அகாடமி போன்ற காலேஜஸ் எல்லாமே வந்து பிபிடி எல்லாமே இருக்குது. அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு சொல்கிற இந்த பயிற்சி படிப்புகள் எல்லாமே இதில் இருக்குது. இதில் நீங்கள் சேர்ந்து படிங்க, உங்களை திறமையை வளர்த்துக்குங்க. ஸோ இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 கமெண்ட் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய கமெண்ட் வந்திருக்கு. எல்லா கமெண்டையும் நம்ம படிக்கிறதுக்கு நேரம் போதாது. ஸோ அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற கமெண்ட் பார்க்கலாம். இதுக்கப்புறம் போட போகிற வீடியோவில் உங்கள் கமெண்ட் எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை செலக்டடாக நான் கமெண்ட்லாம் எடுத்து திரும்ப அடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.